வணக்கம் மக்களே, இதோ வந்துட்டேன். என்னடா இது பார்த்தீங்களா, ஜெயிலர் கண்ணாடி. ஓ, அது நம்ம பார்த்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கரமாக பில்டப் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்ததெல்லாம் அப்படி போய் பார்த்து வந்தாச்சு. ஸோ ஜெயிலர் படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ படம் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நோ ஸ்பாய்லர் அப்படின்னா, சும்மா ஒரு ஒப்பீனியன் தான். படம் ஆரம்பிச்சதுலேருந்து அடி மெதுவாக பில்டப் கொடுத்து அப்படி தெறிக்க விடுது, அடி அடி இன்டர்வல் வரைக்கும் அப்பா பக்கா மாஸ் அப்படின்னு ஒரு செட்டாகி இருந்துச்சு அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா, செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுலேருந்து அப்படியே சுற்றி பக்கத்தில் யார் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி கொஞ்சம் நடுவில் சற்று தொங்கலாகி விட்டது. கொஞ்சம் நேரம் மெதுவாக போச்சு. அப்புறம் கடைசியில் போய் கொஞ்சம் விறுவிறுப்பாகிற மாதிரி இருந்து படம் முடிஞ்சுது. ஸோ ஆனால் தலைவர் நடிப்பு வந்து ரொம்ப அருமையாக, அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து அதுலேயும் மாஸ்க் காட்டி ரொம்ப வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க. நிறையா ட்விஸ்ட் கொடுக்குறே அப்படின்ற பேரில் ஆல்மோஸ்ட் நம்ம கதையை கெஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் அதில் ஒன்றும் பெருசாக புதுசாகலாம் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் நெல்சன் படம் அப்படின்னா என்னென்ன ஒரு ஒரு கேரக்டரோட ரியாக்ஷன்ஸு, இது என்னென்ன வரும், அங்கங்கே உங்களுக்கு ஓ இது அந்த படம் மாதிரி இருக்கல, ஓ இது இந்த படம் மாதிரி இருக்கல, அந்த மாதிரி ஞாபகங்கள் நிறையாவே வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி அப்படின்னா படத்தை பார்க்கலாம் நீங்கள். ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் என்னென்னா ஃபேமிலியோடு பார்க்க முடியாது, ஐ மீன் ஃபேமிலியோ இந்த சென்ஸ் குழந்தைங்களோட, ஏன்னா ரத்தம்லாம் தெறிக்குது. ஸோ ரத்தம் தெறிக்கிறதுனால தெரில, அது குழந்தைங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும். அதனால் அது குழந்தைங்கள வச்சு பார்க்குற மாதிரி எனக்கு தோணலை. ஸோ நீங்கள் எப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஒரே ஒரு ஸ்பாய்லர் அப்படின்னா ஸ்பாய்லர் கூட இல்லை, ஏன்னா நாமளாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஹீரோ வந்து அவருக்கு வர்ற வில்லன்கள்லாம் ஒரே ஆளாக நின்று சமாளிப்பார், அதனால் பயங்கர மாசாக இருக்கும். ஆனால் கடைசி போக போக பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் இருப்பான், ஆனால் பல பேர் சேர்ந்து தான் அவரை வந்து எதிர்க்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பல பவர்ஃபுல்லான ஆளுங்க, அதனால் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு கொஞ்சம் மதிப்பு கம்மியான மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது, மற்றபடி ஓகே.